கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறுவன் சிறு வயதிலிருந்தே நன்றாக பாடுவான். எனவே அவனுடைய தகப்பன் அவனை ஒரு இசைக்குழுவிலே சேர்த்து அங்கே இசை பயிற்சி அளித்தார். அவன் அந்த இசையின் சகல நுணுக்கங்களையும் அங்கே கற்றுக்கொண்டான். அவன் வாலிபனாக வளரும் போது கூடவே ஆசிரியர் கல்வியையும் முடித்தான். அப்பொழுது அவனுக்கு அரசாங்கத்திலே ஆசிரியராக வேலை கிடைத்தது. அவன் தகப்பனத்திலே வந்து சொன்னான், அரசாங்கத்திலே ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த வேலைக்கு செல்கிறார்கள், நல்ல சம்பளம் இருக்கிறது. அப்பொழுது இவர் சொன்னார், நீ இவ்வளவு நாள் அதிகமாய் உழைத்து இசைக்குழுவிலே ஒரு முக்கியமான அங்கம் வைக்கிறாய், எனவே இன்றைக்கு தீர்மானம் எடு, உடனடியாக வருமானம் தரும் அந்த தொழிலுக்கு செல்வதா அல்லது பிற்காலத்திலே மகிமையை தரக்கூடிய இந்த இசை தொழிலே ஈடுபடுவதா. நீண்ட காலம் நாம் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்தை இன்னும் அதிகமாய் விருத்தி செய்ய வேண்டும், அதையும் மனதில் கொள் என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொன்னார். நான் இசை தொழிலேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான். அவனை நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு சேர்ந்தார்கள், உடனுக்குடன் பணத்தை கொண்டு வந்து அவர்களை காட்டுவார்கள், பார் எங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைத்தது என்று சொல்லி. அவனோ இசைக்குழுவிலே இன்னும் அதிகமாய் முயற்சி செய்தான். அவன் அந்த இசைக்குழுவின் தலைவனாக மாறுவதற்கு 8 ஆண்டுகள் ஆனது. ஆனால் அதைவிட சிறந்த இசைக்குழுவை அவன் உருவாக்கினான். அவன் பாடல்களை எழுத ஆரம்பித்தான். அந்த பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு விற்பனைக்கு வரும்போது அவனுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைத்தது. அவன் தன் நண்பர்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் 10 ஆண்டுகளிலே சம்பாதித்ததை நான் ஒரே ஒரு பாடலின் மூலமாக சம்பாதித்து விடுகிறேன். ஆனால் அவர்களாலே மீண்டும் இந்த தொழிலுக்கு வர முடியாது. இவன் நினைத்தால் எப்பொழுதுனாலும் ஆசிரியராக ஆகலாம். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பை அவன் பயன்படுத்தி வாழ்க்கையிலே பெரிய வெற்றிகளை கண்டான். நம் கண் முன்னாலே வைக்கப்படும் நல்ல வாய்ப்புகளிலே நீண்ட காலம் பயன் தரக்கூடியது, அதிக பயன் தரக்கூடியது எது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அதிலே நாம் நாட்டம் காட்டினோம் என்றால் நாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போவோம். உடனடி பலன்களை தருகிறவற்றிலே நம்முடைய மனதை செலுத்தினோம் என்றால் அநேக முன்னேற்றத்தை நாம் காண முடியாது. 4:8 தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எபிரேயர் 11:26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். தேவபக்தியாய் வாழும்போது உடனடி பலன்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அது இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ளதாயிருக்கும். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை தெரிந்து கொண்ட மோசே வர வர பெரியவனானான். இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினான். கர்த்தர் அவனுக்கு நல்ல பொறுப்புகளை தந்து அவனுக்கு பெயர் உண்டாகும்படி செய்தார். ஆம், கர்த்தரே பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருந்து நீண்ட கால பலன்கள் மீது நாம் நோக்கமாயிருப்போம். கர்த்தர் தாமே சரியான முடிவுகளை எடுக்க நமக்கு நல்ல கிருபைகளை தந்துடுவாராக. ஆமேன்.